ஆரம்பிக்கல சார். நண்பர்களே வணக்கம். இன்றைக்கு நாம் ஒரு புத்தகத்தை பற்றி பேசப் போகிறோம். இந்த புத்தகம் தமிழ் சமுதாயத்தை பொறுத்த அளவிற்கு மிக முக்கியமான புத்தகம் என்று நான் கருதுகிறேன். அந்த புத்தகத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன், நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். முதலில் இதுதான் அந்த புத்தகம். இந்த புத்தகத்தின் தலைப்பு ராஜீவ் படுகொலை தூக்க கயிற்றில் நிஜம். எழுதியவர் திருச்சி வேலுசாமி. இவர் காமராஜரின் அணுக்க தொண்டர். பெருந்தலைவர் காமராஜர் போலவே கையும் மனமும் சுத்தமானவர். இவர் ராஜீவ்காந்தி கொலையை பற்றி இந்த புத்தகத்தில் விலாவாரியாக எழுதியிருக்கிறார் என்று சொல்ல மாட்டேன். அதை விட மிக ஆணித்தரமாகவே பல விஷயங்களை சொல்லியிருக்கிறார். இவருடைய ஒரே நோக்கம் தமிழ் சமுதாயத்தின் மீது திட்டமிடப்பட்டு சுமத்தப்பட்ட அந்த கரையை நீக்குவதுதான். ஏனென்றால் இவர் இதனை யார் நிகழ்த்தியிருந்தார்களோ அவர்களை பற்றி அறிந்தவராக இருந்திருக்கிறார். ஆகவே இதில் அவர் மிக ஆணித்தரமான சில விஷயங்களை சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, தனக்கு தெரிந்த விஷயங்களை ஜெயின் கமிஷன் வரையிலும் கொண்டு சென்று நீதியை நிலைநாட்ட தன்னால் இயன்ற அளவிற்கு பாடுபட்டிருக்கிறார். இவர் டெல்லி சென்று ஜெயின் கமிஷனில் உண்மைகளை அபிடவிட்டாக பதிவு செய்த பொழுது இவருக்கு டெல்லியில் பாதுகாப்பு கொடுத்ததே சோனியா காந்தி தான் என்று அவர் சொல்லுகிறார். சோனியா காந்தி இவரை வரவழைத்து இவரிடம் விவரங்களை கேட்டிருக்கிறார் என்பவரையில் தெரிகிறது. அது மட்டுமல்ல, கொலை செய்யப்படுவதற்கு சில நாட்களுக்கு முன்னால் காசி ஆனந்தன் நம்முடைய ஈழத்து கவிஞர், அவர் ராஜீவ்காந்தியை சென்று சந்தித்திருக்கிறார். அப்பொழுது ஈழத்து நிலைமைகளை அவர் விளக்கிய பொழுது, இதெல்லாம் எனக்கு தெரியாதே, நான் அடுத்த முறை பிரதமராக வரும் பொழுது உங்கள் ஈழப் பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கிறேன் என்று காசி ஆனந்தனிடம் ராஜீவ்காந்தி உறுதியளித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, கொலை நடப்பதற்கு முன்னாலேயே இந்த விவரம் எல்லாம் சுப்பிரமணிய சாமிக்கு தெரிந்திருக்கிறது. இந்த புத்தகத்தின் 97வது பக்கத்திலே வதந்தி வந்தவுடனே, குண்டு வெடித்து ராஜீவ்காந்தி அவர்கள் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள் என்ற வதந்தி வந்தவுடனேயே இந்த புத்தகத்தை ஆசிரியர் திருச்சி வேலுசாமி அவர்கள் உடனடியாக சுப்பிரமணிய சாமியை தொடர்கொண்டிருக்கிறார். தொடர்கொண்ட நேரம், வதந்தி வந்த நேரம் இரவு 10 மணி. ஆனால் இவர் தொடர்கொண்ட உடனே 10:25 அவர் சுப்பிரமணிய சாமி சொல்லியிருக்கிறார், ராஜீவ்காந்தி செத்துட்டா அதானே சொல்ல வர்றேன் என கேட்டாரே என்று பக்கம் 97 அவர் சொல்லுகிறார். ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்படுவதற்கு முன்னாலேயே சுப்பிரமணிய சாமிக்கு இது எப்படி தெரிய வந்தது என்ற கேள்வியும் இதில் வருகிறது. இப்படி ஆதாரபூர்வமாக மிக தெளிவாக இந்த புத்தகத்தில் தமிழ் சமுதாயம் இதில் துளி அளவு கூட அணு அளவுகளோடு சம்பந்தப்படவில்லை, இதற்கும் இந்த கொலைக்கும் நமக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று தமிழ் சமுதாயத்தை மிக தெளிவாக இந்த கொலை குற்றத்திலிருந்து விடுவித்திருக்கிறார் என்றே சொல்லுவேன். ஆகவே இந்த புத்தகம் என்பது நாம் ஒவ்வொருவரும் படித்து நுணுக்கமாக இதில் சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயங்களை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. இது ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய புத்தகம் என்பது மட்டுமல்ல, இந்த புத்தகம் நம் தமிழ் சமுதாயத்தின் கரையை போக்கிய புத்தகம். நம் தமிழ் சமுதாயத்தின் எதிர்கால பிள்ளைகள் ஒரு குற்ற உணர்வோடு வாழ்வதிலிருந்து அவர்களை விடுவிக்கக்கூடிய ஒரு புத்தகம் என்று கூட நான் சொல்லுவேன். ஆகவே இதை தனிப்பட்ட முறையில் வாங்கி இதை படித்து நண்பர்களுக்கு கொடுக்க முடியாதவர்கள் இதை குறைந்தபட்சம் ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய நூலகத்திலாவது வாங்கி வையுங்கள். நம் பிள்ளைகள் இதனை படித்து நமக்கும் அந்த படுகொலைக்கும் எந்த தொடர்பும் இல்லை, நாம் தூய மனதினராக நிம்மதியாக இருக்கலாம் என்பதோடு இப்பொழுது சிறையில் இந்த கொலை குற்றம் சாட்டப்பட்டு இருக்கக்கூடிய அந்த நிரபராதிகள் அவ்வளவு பேரும் இந்த கொலைக்கும் அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, தொடர்பும் இல்லை என்பதை இந்த புத்தகத்தின் வாயிலாக திருச்சி வேலுசாமி அவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள் என்று கூட நான் சொல்லுவேன். ஆகவே இந்த நிலையில் இந்த புத்தகமானது
நம்மை நம்முடைய சமுதாயத்தை மிக தெளிவாக ஒரு கரையிலிருந்து நிரந்தரமாக நம் மீது திணிக்கப்பட்ட ஒரு குற்ற உணர்விலிருந்து விடுதலை செய்யக்கூடிய ஒன்று என்பதை நான் மிக ஆணித்தரமாக சொல்லுவேன். ஆகவே நண்பர்களே, இதனை கொஞ்சம் கூர்ந்து கவனித்து இதனை வாங்கி படித்து இதன் வழியாக நம் சமுதாயத்தின் மீது திணிக்கப்பட்ட அந்த கரையை போக்குவதற்கு உதவுங்கள் என்பது மட்டுமே என்னுடைய வேண்டுகோளாக வைக்கிறேன். நன்றி.